வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் 25ஆம் தேதி மாலை தமிழகத்தை தாக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே நிவர் புயல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் வட மாவட்டங்களிலும் கனமழை மற்றும் அதீத கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் வட கடலோர மாவட்டங்களில் நாளை முதல் பலத்த காற்றானது மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் கடக்கின்ற பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் தமிழக கடற்கரை பகுதிகளில் கடலானது கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட சுமார் 2 மீட்டர் உயரம் வரை உயரக்கூடும். மீனவர்கள் வரும் 25ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை பகுதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் நகரின் சில பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை பெய்யும். நிவர் புயலை எதிர்கொள்ள அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு துவங்கியுள்ளது. பாதுகாப்பு காரணங்கள் கருதி நாகை, தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 24ஆம் தேதி பிற்பகல் முதல் அரசு பேருந்துகள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கடலூர், நாகை ஆகிய மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் விரைந்துள்ளனர். அடுத்த 12 மணி நேரத்தில் அது மேலும் வலுப்பெற்று தீவிர புயலாக மாறி 25-11-2020 மாலை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்திற்கு இடையே தமிழ்நாடு கடற்கரையை கடக்கக்கூடும் என்று 26 வருவாய் மாவட்டங்களுக்கும் சென்னை மாநகராட்சி 15 மண்டலங்களுக்கும் உரிய அறிவுரைகள் கொடுத்து 24 மணி நேரமும் இந்த கட்டுப்பாட்டு அறை ரிலீஃப் கமிஷனர் பணிந்தர் ரெட்டி, கமிஷனர் ஆஃப் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய தலைமையில், நம்முடைய டைரக்டர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஜெகநாதன் ஐஏஎஸ் அவர்களும், குமரகுரு ஐஏஎஸ் அவர்களும், பன்னீர்செல்வம் அவர்களும் இதை 24 மணி நேரம் கண்காணித்து அரசுக்கு தேவையான அத்துணை நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து பணிகளை மேற்கொண்டு வருவதற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நேற்று சென்னையிலே பலத்த மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளிலே மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. தற்போது அனைத்து நிவாரண முகாம்களிலும் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள், அதே போன்று பாதுகாப்பற்ற பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் நிவாரண முகாம்களுக்கு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனினும் கடல் நீரோட்டத்தின் திசை மாறுபாட்டால் நிவர் புயல் நாகையில் கரையை கடக்கலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்படுகிறது. கடலோர பகுதிகளில் குடிசை வீட்டில் இருப்பவர்கள் அருகாமையில் உள்ள பள்ளி கட்டிடத்தில் வந்து தங்குமாறும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.